ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஜினமோட்டோ. இதை கண்டிப்பாக நம்ம எங்கேயாச்சும் ஹோட்டல்ஸ்லேயோ ரெஸ்டாரண்ட்லேயோ கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ருப்போம். நம்ம வீட்டில் ஏதாச்சும் ஒரு விசேஷத்துலேயோ டேஸ்ட்டாக இருக்கணும்னா அஜினமோட்டோ பயன்படுத்திருப்போம். ஆனால் இந்த அஜினமோட்டோ எதுலேருந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னு தெரியுங்களா? நாம் நினைக்கிற மாதிரி அது கெமிக்கல்லிருந்து தயாரிக்கிறதில்ல. அது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கான் இல்லை கரும்பு மரவள்ளிக்கிழங்குலேருந்து தான் அஜினமோட்டோ தயாரிக்கிறாங்க. இந்த கான் இல்லை மரவள்ளியில் இருக்கக்கூடிய MSM மோனோ சோடியம் குளூட்டனேட் அப்படிங்கிறத பிரித்து எடுத்து தான் அஜினமோட்டோ செய்கிறாங்க. ஸோ இந்த அஜினமோட்டோவில் சோடியம் அதிகம். இதை நம்ம அதிகமாக சாப்பிடும்போது ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பிளட்டில் இருக்கக்கூடிய சோடியம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதனால் நம்மளுக்கு ஆட்சி சம்மந்தமான பிரச்சனைகள் வரத்துக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம தேவைக்கு எடுத்துக்கிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை.